வாங்கிட்டு போய் டெல்லியில போய் அவங்களை பார்க்க முடியல, சந்திக்க முடியல. இவரை சந்திப்பதற்கு அவங்க தயாரா இல்லை. ஏன்னா இவருடைய பவர் என்ன, புதுச்சேரி மண்ணிட வலிமை என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால இவர் சந்திப்பதற்கு கூட அவங்க தயாராக இல்லாத ஒரு காலகட்டத்தில் தானா வரிந்து கொட்டிக்கொண்டு நான் ஒருவன் புதுவையிலே இருக்கின்றேன் என்பதை சொல்லிக் கொள்வதற்காக, மக்களிடையே காட்டிக்கொள்வதற்காக பல குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால், யாரை பற்றி பேசுவதற்கு இவர் தகுதி இல்லையோ அவரை பற்றியெல்லாம் பேசுகின்றார். என்ன, கிட்டத்தட்ட புதுவை மண்ணிலே 3 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர், 1 முறை மக்களவை உறுப்பினராக இருந்தவர், மத்திய அமைச்சராகவும் இருந்தவர். இவரால் இந்த புதுவை மண்ணிற்கு என்ன லாபம், நீ என்ன செய்திருக்கின்றாய் இந்த புதுவை மண்ணிற்கு என்று கேட்டால் அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. அவர் போயிட்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கின்றார். தகுதியற்றவர். தன்னுடைய தகுதி என்ன, தன்னுடைய நிலைமை என்ன, தன்னுடைய தராதரம் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் மற்றவர்களை பற்றி பேச வேண்டும். இன்றைக்கு அவருடைய கொடுத்த பேட்டியில நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு லாகே இல்லாத ஒரு ஆள். என்ன, 12 ஆண்டு காலம் குஜராத் மாநிலத்திலே முதலமைச்சராக, 10 ஆண்டு காலங்கள் இந்த பாரத தேசத்தினுடைய பாரத பிரதமராக இருந்து சாதனைகள் பல புரிந்தவர். குஜராத் மாநிலம் இந்த பாரத தேசத்தில் உள்ள மாநிலங்களிலேயே மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது. ஆனால் கடந்த 10 வருடங்களாக பாரத தேசம் எத்தகைய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாடே, இந்த உலகமே போற்றிக் கொண்டிருக்கின்றது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிரி நாடு பாகிஸ்தான்ல இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோடிஜி வாழ்க, மோடிஜி வேண்டும், நம்முடைய பாகிஸ்தானுடைய வளர்ச்சிக்கும் மோடி உதவ வேண்டும் என்று குரலிடுகின்ற வகையில் எங்கன்னா, அதுவும் அவங்களுடைய பாராளுமன்றத்தில். அந்த அளவுக்கு இந்த உலகமே நம்முடைய பாரத பிரதமரை பாராட்டிக் கொண்டிருக்கின்றது, வளர்ச்சியை பாராட்டிக் கொண்டிருக்கின்றது. வருங்கால இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இவர்களெல்லாம் நாங்கள் இந்த பாரத தேசத்துக்கு என்ன செய்ய போகின்றோம், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு கேட்க போறாங்க. ஆனால் நாங்கள் பலம் வாய்ந்தவர்கள், தகுதியானவர்கள், வாக்கு கேட்பதற்கு தகுதி உடையவர்கள் நாங்கள் தான். ஏன்னா நாங்க மட்டும்தான் எத்தகைய சாதனைகளை இந்த பாரத தேசத்திற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் நம்முடைய மோடிஜி அவர்களும் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லித்தான் நாங்கள் வாக்கு சேகரிக்கப் போகின்றோம். எங்களுடைய வெற்றி நிச்சயப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி. நிச்சயமாக 400 தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்று மறுபடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அரியணையில் அமர இருக்கின்றார். இதை வந்து பாரத தேசம் சொல்லவில்லை, இந்த உலகமே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் மோடி வேண்டும், மோடி இந்த தாரக மந்திரத்தோடு. இது ஒரு புறம். இவருக்கு வந்து தகுதியே இல்லாமல் பேசக்கூடாது. இனிமேல அவருடைய தகுதியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இங்க ஒரு வேட்பாளர் தன்னை வேட்பாளராக சொல்லிக் கொண்டிருக்கும் ஒருவர் எங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இண்டிபெண்டன்ட் உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு தவறான ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 1 மாதமாக திரும்ப திரும்ப ஒரு கருத்தை முன்வைத்து வருகின்றோம். எங்களுடைய வேட்பாளர் அப்படின்னா
எங்களுடைய வேட்பாளர் தான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று சொல்லிட்டு வரோம். எங்களுடைய வேட்பாளர் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளர். பாரதிய ஜனதா கட்சி தான் வேட்பாளரை நிறுத்தும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆசையோடு வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் வேற்று கட்சி அல்லது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை வேட்பாளராக அறிவிப்போம் என்று சொல்லவே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர். இன்னைக்கு அந்த சிவசங்கரன், மதிப்புக்குரிய சிவசங்கரன் சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் என்று தானே சொல்லுகிறார். அவர் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதால் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கிடையாது. அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இருந்தாதான் இந்த அரசாங்கம் நடக்கும் என்கின்ற ஒரு காலகட்டமும் கிடையாது. அவருடைய துணை இல்லாமலும் என்டிஏ கூட்டணி இந்த புதுவை மண்ணிலே ஆட்சி பண்ணுவோம், அதற்கான பலம் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் நான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கின்றேன் என்று சொல்லியபோது நாங்களும் வரவேற்றோம். வருவாருக்கு வரவேற்போம் அப்படின்னு சொல்லி வரவேற்றோம், கூட இருக்கிறார், ஒத்துக்கிறோம். ஆனா அவருக்கு போய் பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம்னு அவர் ஒரு கனவு கண்டார்னா அது வந்து அவருடைய தப்பு. அவருக்கு கிடைக்க முடியாது, கிடைக்காது என்ற ஒரு காலகட்டம் உண்மை வெளியில தெரிஞ்ச பிறகு ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறார். அது கூட அவர் சொன்னதை வந்து இப்பயுமே இந்த திருச்சி சொல்ற பழக்கம் இந்த மதிப்புக்குரிய நாராயணசாமிக்கு தான் தெரியும். அவர் இந்த நியூஸ் வந்து இந்த சன் டிவியில வந்திருக்கு, நீங்க நல்லா கேட்டு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, 50 லட்சம் பணம் இருந்தா வேட்பாளராக அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்றார். 50 லட்சம் தலைமையில் 50 கோடி வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். 50 கோடி செலவாகுமா இல்ல 50 கோடி கேட்டாங்க லஞ்சமா கேட்டாங்கன்னு அவர் ஒன்றும் சொல்லல. ஆனா உடனே டே நம்முடைய நாராயணசாமி கொதித்து எழுந்துட்டார். 50 லட்சம் லஞ்சமாக கேட்கின்றார்கள். இந்த லஞ்சம் 50 கோடி, 50 கோடி லஞ்சம் என்ன எனக்கு என்ன, ஏன் 50 லட்சம் 50 லட்சம்ன்றா? நாங்க 50 லட்சம் வந்தாலே போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, 50 லட்சம் செலவு பண்ணாலே வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க இருந்திருக்கிறோம். அதனாலதான் திரும்பி திரும்பி 50 லட்சம் சொல்றோம். 50 கோடின்னு சொல்றது கூட நம்ம தயாராக இல்லை. ஏன்னா 50 லட்சம் செலவு செய்தாலே நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் இந்த நாராயணசாமி அவர்கள் 50 கோடி லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பாருங்கள். செய்தியாளர்களாக நீங்கள் இந்த செய்தியினை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கே தெரியும், இந்த மிகப்பெரிய பொய்யினை சொல்லி இந்த மக்களிடையே ஓட்டு வாங்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய நாராயணசாமி அவர்கள். நான் தான் திரும்பி திரும்பி அவர் பேரை சொல்றதுக்கே எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவர் தான் எங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு, அதனால அவர் பேரை தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா பேசணும்னா அவருடைய கட்சி தலைவர் பேசணும். மாண்பு மதிய மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் தான் கட்சி தலைவர்னு நினைக்கிறார். ஆனா அவர் கட்சி தலைவர் என்ன பேச மாட்டார். முன்ன கூட ஒரு கூட்டம் நடந்தது, நீங்களாம் அந்த வேடிக்கை பார்த்துட்டு, நீங்களாம் அந்த பார்த்துருக்கணும். அந்த செய்தியாளர் கூட்டம் ஆரம்பிக்க போது அப்ப 3 பேர் என்ன வைத்திலிங்கம் நாராயணசாமி அவங்க எல்லாம் பக்கத்துல உட்காடுறாங்க. 5 பேரும் தெரியற மாதிரி போட்டோ எடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப வைத்திலிங்கம் ஒரு சொல்றாரு, மெல்லமா தான் சொல்றாரு, ஆனா அது எப்படியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் அதிகமா பேச மாட்டேன், நான் அதிகமா பேசி பழக்கம் இல்லை, குறைவா தான் பேசுவேன் அப்படின்ட்டு. உடனே பக்கத்துல இந்த நாராயணசாமி சொல்றாரு, இல்ல இல்ல இது தேர்தல் நேரம், அதிகமா தான் பேசணும் அப்படின்னு ஒரு கட்டளை சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா நீ தான் இருக்கிறப்ப அதிகமா பேசுறதுக்கு நான் எதுக்குப்பா பேசணும் அப்படின்னா. இதுதான் அவங்களுக்குள்ள நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி பேசிக்கிறது. இதுவே ரெக்கார்ட் ஆகி அது எல்லாத்துக்குமே வெளியே வந்தது. ஏன்னா பொய் புழுகுவதற்கு ஒரு ஆள் வேணும்னா அதுக்கு நாராயணசாமி. அதனால சிவசங்கரன் சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையில்
எங்களுக்கும் அவர் சொல்லிய ஒரு கருத்துக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஏனென்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அல்ல, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரும் அல்ல. புதுவை மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் மாநிலங்கள் அளவில் மாவட்ட அளவில் உறுப்பினர்களை கூப்பிட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து இத்தனை ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து தலைமைக்கு அனுப்பியிருக்கின்றோம். அந்த 4 பேருமே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க தான். அந்த 4 பேர்லேருந்து யாருன்னா ஒருத்தங்களும் தலைமை அறிவிக்கும், அதற்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மையான நிலைமை. இதை வந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தான், அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவரே இல்லைன்னா அந்த கேள்வியே அடிபட்டு போயிருது. அப்படின்றது வந்து நாங்க 4 பேர் அனுப்பணுமா 6 பேர் அனுப்பணுமான்னு யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு முறை ஒரு லிஸ்ட் அனுப்பணும்னா அதுல அவருடைய பேர் கிடையாது. என்ன என்றால், இதை அனுப்புகின்ற தகுதி படைத்த ஒரே ஆள் மாநில தலைவர். மாநில தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டுதான் எங்களுடைய தலைமை முடிவெடுக்கும். அதனால நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நான், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகிய நான், பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாத உறுப்பினராக இல்லாத ஒருவரை வேட்பாளராக நான் அறிவிக்க சொல்ல மாட்டேன். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அவருக்கு கிடையாது. அதனால அதை பத்தி நம்ம அதிகம் ஏன் அந்த கருத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, உண்மை நிலைமை என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சிவசங்கரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இல்லை. அவர் சொல்லிய கருத்துக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அதாவது இதுவரையில வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க நாங்கள் தான் வந்து வருவர்களை வரவேற்போம், நீ போடா நீ வர வேணாம் சொல்லாம கூட உட்கார வச்சிருக்கோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் நான் தலைவராக இருந்தாலும் உடனடியாக ஒரு முடிவை எடுப்பதற்கான என்னால் எடுக்க முடியாது. அதனால நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி தலைமையிடம் தெரிவித்து தலைமை என்ன வழிகாட்டுகின்றார்களோ, நிர்வாகிகள் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அதை பொறுத்து முடிவு எடுக்கப்படும். அதாவது அவருக்கு ஆதரவு இருந்தால்தான் நாங்கள் கட்சியை நடத்த முடியும்னு சொல்லல. அவருடைய ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி நடைபெறும் என்பதும் கிடையாது. இல்ல இல்ல, அவர் செல்வம் கணபதினு சொல்லல, தலைமைன்னு சொன்னாரு. பேரு தான் சொன்னாரு, புதுவினுடைய தலைமை கேட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. தகுந்த நடவடிக்கை எடுப்போம். அதாவது தலைமை என்பது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லி இருந்தால் அது நான். தலைமை என்றால் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நிர்வாகம். தலைமை கேட்டுதான் சொன்னாரு, தலைவர் கேட்டார்னு சொல்லல, செல்வ கணபதி கேட்டார்னு சொல்லல. தலைவர் வேறு தலைமை வேறு. ஓகே, நீங்கள் உங்கள் கூற்றுப்படி பார்த்தாலும் நிச்சயமாக வருகின்ற காலகட்டத்தில் எங்களுடன் சேர்ந்து இந்த கலந்து கொண்டு கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு அளிக்கப்பட மாட்டாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸா அதை எடுத்துக்கிறோம். தேவையில்லாத ஒரு கருத்தினை சொன்னால் நீங்க உடனே பாத்தீங்க, தேவையில்லாத ஒரு கருத்தினை சொல்லிய உறுப்பினர்களை கூட சாதாரண உறுப்பினர்களிருந்து நாங்கள் நீக்கி இருக்கின்றோம். அதனால இது இத்தகைய ஒரு தேவையற்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்களை நிச்சயமாக வருங்கால கட்டத்தில் எங்களுடன் இணைத்துக் கொள்ள மாட்டோம், இணைத்து பேசவும் மாட்டோம். இது தேவையற்றது. அதாவது இப்ப நாங்க வந்து ஆட்சிக்கு அவருடைய ஆதரவு தேவையில்லைங்க. என்றைய கூட்டணி ஆட்சி நடக்குது,
நாங்க 16, 17, 18 இருக்கக்குள்ள எதுக்கு இன்னொரு ஆள் இருந்தாதான் ஆட்சி ஆதரவுனா எப்ப அவர் இருந்தாதான் கட்சி ஆட்சி நடத்த முடியும் என்றால்தான் ஆதரவு என்ற பேச்சுக்கு இடம். ஆதரவை பற்றி பிறகு பேசிக் கொள்வோம், தேர்தல் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம். அப்புறம் நிச்சயமாக உள்ளூரை சார்ந்தவர்கள், அதாவது இன்றைக்கு கூட நிறைய பேப்பர்லாம் நிறைய விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு நாங்க வந்து வேட்பாளரை அறிவிக்கமோ இல்லையோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்தித்தாளை பார்த்தாலும் ஒரு வேட்பாளர் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வேட்பாளர், இவ்வளவு வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் போது மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற தலைவராக நான் இருக்கின்றேன். அதாவது திருப்பி இன்னொருத்தரே சொல்லிடுறேங்க, புதுவை மண்ணை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், வேறு மாநிலத்தவராகவும் இருக்கலாம், தலைமைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த பட்டியலில் இல்ல, ஆனா எனக்கு என்ன சந்தேகம், எல்லா எதிர்கட்சி பிரஸ் கார்டில் வெளிமாநிலம் வெளிமாநிலம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. வெளிமாநிலங்களில் இருந்து வந்து வேட்பாளராக போட்டியிட்ட காலங்களும் இருக்கின்றன. மோகன் குமாரமங்கலாம் ஜெயிச்சிருக்காண்ட, லலிதா குமாரமங்கலம் வந்து நின்றுருக்காங்க, பாலாபாடனும் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. அதனால வெளிமாநிலத்தர் வந்தால் வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றதும் தப்பு. வருவார்களா வரமாட்டார்களா என்பதை கூடிய விரைவில் தெரிந்து கொள்வீர்கள். புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர்கள், ஆனா அந்த பட்டியலில் நாங்கள் ஒரு கீழ் குறிப்பையும் சொல்லும் அனுப்புவோம். மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், வேறு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு யாரை அறிவித்தாலும் அவர்களுக்காக உழைத்து வெற்றி காண்போம் என்ற உறுதி அளிக்கின்றோம் என்ற ஒரு இதையும் செய்தியும் சொல்லிதான் அனுப்பியிருக்கோம். அவர் கருத்து சொல்லக்கூடாதுன்னே நான் சொல்லலைங்க. அதாவது வந்து ஆதாரம் இல்லாத கருத்துக்களை சொல்லக்கூடாது. என்னன்னா அவரு கூட நீங்க சொல்ல, நீங்களாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருப்பீங்கன்னு, இரேனியம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இரிடியமா இரிடியம் அப்படி கடத்தல் சொல்லிட்டு உடனே திருப்பி சொல்லிட்டாரு அதுக்கு ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்லாத செய்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அவர் சொல்லுகின்ற செய்திகள் ஆதாரம் இல்லாத செய்தியும் இருக்கின்றது, ஆதாரம் இருக்கின்ற செய்தியும் இருக்கின்றது. திரும்பி திரும்பி இந்த சிறுமியினுடைய கொலை வழக்கை எடுத்துக்கொண்டு, அது விவேகானந்தன் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் அல்லது வந்து அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர், அடுத்தமா ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டார், அவர் இப்ப என்னார்கிட்ட இருக்கிறார்னு சொல்லிட்டார். அவருக்கு என்னென்ன மனசு ஓடுறதெல்லாம் இந்த கூட்டணி ஆட்சியை பற்றி விமர்சிக்க வேண்டும், வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ளவில்லை. அடிப்படை உறுப்பினரே கிடையாது அவர் வந்து விவேகானந்தன், அடிப்படை உறுப்பினரும் கிடையாது, எந்த கட்சியிலும் இல்ல. நாங்க வந்து சரியான முறையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க காத்துக்கொண்டிருக்கின்றோம். அதாவது சைபர் கிரைம்ல அவரை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். நேற்று கூட நம்ம போலீஸ் துறை அணுகி குறிப்பாக மதிப்புக்குரிய நாராயணசாமி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். அவர் மீது கூடிய விரைவில் வழக்கு பதியப்படும். அப்படி வழக்கு சரியான நடவடிக்கை எடுக்க தவறினால் நாங்கள் வந்து நீதிமன்றத்தினை அணுகி அவர் மீது மானநஷ்ட வழக்கு தொடருவோம். கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு இப்போது கட்சியும் ஆர்எஸ்எஸ் சங்கமும் சென்று கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் அவர் மீது மானநஷ்ட வழக்கு தொடரப்படும். ஏங்க முதல்ல அவங்க வேட்பாளரை சொல்லட்டுங்க, அவங்க என்னமோ பயந்து பயந்துன்னு நாங்க சொன்னாதான் சொல்லுவோம், நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க, உங்க வேட்பாளரை நீங்க சொல்லுங்க, நீங்க எங்கால யாருன்னு பாக்குறீங்க, கம் அவுட் ஓபன்லி, உங்க கேண்ட யாருன்னு சொல்லிட்டு போங்க, ஏன் எங்களை பத்தி கவலைப்படுறீங்க. என்னங்க அது அவங்க வெளியே சொல்லணும் இல்லங்க, இல்ல கேண்டிடேட் நான் கூட நாலு பேர் போனாங்க அப்புறம் வெளியில இருந்து சேர்த்துக்கலாம் சொல்லிருக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு நாளைக்கு இல்ல இல்ல என்ன சொல்லிட்டாங்க நான் வந்து நிக்க போறேன், அதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு அவர். அது வேற விஷயம், நமக்கு என்ன கொடுத்தா நாமும் போய் நின்னுலாமான்னு பாத்துட்டு அதுக்குரிய வேலையும் செய்து நிற்கிறாரு, அவரு சொல்ல மாட்டாருங்க.
உண்மையை சொல்லி பழக்கம் இல்லாதவர். அதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம். ஏன்னா இந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பத்தி வேற பேசியிருக்கிறார். அந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை வந்து முதன் முதல்ல கொண்டு வந்தது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமருடைய அரசாங்கம் தான். என்னன்னா, நன்கொடை கொடுக்கின்ற பணம், தேர்தலுக்காக கொடுக்கின்ற நன்கொடை பணம் கணக்கில் வந்திருக்கின்றதா இல்லையா, கருப்பு பணத்தை நன்கொடையாக கொடுக்கக்கூடாது, எந்த பணம் கொடுத்தாலும் அதற்கு ஒரு கணக்கு வேண்டும், வங்கியின் மூலமாக செலுத்த கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாராயணசாமி பேசியிருக்காரு, நமக்கு வந்து 6,660 கோடி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்குதுன்னு. உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது? 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி உன்னால சொல்ல முடிஞ்சா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நாங்க ஓபனா சொல்றோம், 6,600 கோடி நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமாம், வந்திருக்கின்றது. முறையாக கணக்கில் செலுத்தப்பட்ட, வங்கியின் மூலமாக பெறப்பட்ட கணக்கு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் அந்த பணம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிருக்காரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாப்போமா. இப்ப பாரதிய இந்த பாரத தேசத்துல மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி, கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றோம், 8 யூனியன் பிரதேசங்களில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதனால எங்களுக்கு வந்தது 6,600 கோடின்னு வச்சுக்கோம். ஆனா திருமணல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு மாநிலம் தான், அவங்களுக்கு வந்திருக்கிறது 1,700 கோடி. அந்த ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திருமணல் காங்கிரசுக்கு 1,700 கோடி வந்திருக்குதுன்னா எங்களுக்கு 30,000 கோடி வந்திருக்கணும். எங்களுக்கு வந்திருக்கிறது 6,000 தான். ஏன் இந்த பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு போவோமா? தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா எந்த கட்சி? டிஎம்கே. டிஎம்கே ஒரே மாநிலம், அவங்களுக்கு வந்திருக்கின்ற நன்கொடை 720 கோடி. அப்ப அவங்க ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற திமுகவுக்கு 720 கோடினா எங்களுக்கு 17,000 கோடி வந்திருக்கணும். யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கணக்கிட்டு பாருங்கள். கணக்கு என்னன்னே தெரியாது நாராயணசாமிக்கு. பேச மட்டும் தெரியும், உளர மட்டும் தெரியும், ஆதாரமும் கொடுக்க தெரியாது, கணக்கு போடவும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் நினைச்சு போனா ஒரு கணக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நன்கொடை பெற்ற பணம் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கணக்கிட்டு பார்த்தால், இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 20.3 கோடி பணம். ஆனா நம்முடைய காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கணக்கு வச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்திருக்கிறது சராசரி 27.3 கோடி. ஆனா டிஎம்கேக்கு வந்திருக்கிறது 79.69 கோடி. அதே வந்து திருமணல் காங்கிரஸ்க்கு வந்திருக்கிறதுக்கு 73.68 கோடி. அப்ப யாருக்கு அதிகமா வந்துடும்? எந்த விதமான கணக்கிட்டு பார்த்தாலும் நாங்கள் குறைவாகத்தான் எங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் நாராயணசாமிக்கு சொல்லுங்க, ஏதோ கொஞ்சம் கணக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட. இதுதான் உண்மை நிலவரம். அதாவது வந்து நீங்க சாதனைன்னு கேட்ட பாரு சொல்ற, கிட்டத்தட்ட இந்த 10 வருஷங்கள்ல குறைஞ்ச இப்ப வந்து 30 கோடியில 2 ஆயுஷ்மான் மருத்துவமனை பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 500 கோடியில காரைக்கால் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இப்பதான் திறந்து வச்சிருக்கோம். இன்னொரு 690 கோடி வந்து மருத்துவமனை கட்டுவதற்காக ஒதுக்கப்பட இருக்கின்றது. அது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் வந்து அந்த பைனான்ஸ் கமிட்டி மெம்பர் ஜிப்மருடைய. 690 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க புதிதாக மருத்துவமனை கட்டுவதற்காக. 90 கோடி செலவு பண்ணி புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல போய் பாருங்க, இன்னொரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2,450 கோடியில விழுப்புரம் காரைக்கால் விரைவு சாலை,
ஏழு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள ஏழாவது பே கமிஷன் நிலுவைத் தொகை தரப்பட்டுள்ளது. அது கிட்டத்தட்ட 16,000 அரசு ஊழியர்கள் பயனடைந்துள்ளார்கள். சுற்றுலாத்துறைக்கு 500 கோடிக்கு மேலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அன்னைக்கு கூட காரைக்கால்ல அந்த கோவிலினுடைய குளத்தை எல்லாம் சரி செய்வதற்காக, தங்கும் வசதி செய்வதற்காக, தரிசனம் செய்வதற்காக, சரியான முறையாக சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு ஒரு 30 கோடி கொடுத்திருக்காங்க அந்த கோயிலுக்கு மட்டும். இது போன்ற நல்ல திட்டங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றாங்க. நம்முடைய அதாவது நம்முடைய பாண்டிச்சேரியில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதியோர் பென்ஷன் பெறுகின்றவருடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது 500 ரூபாய். என்டிஏ என்டிஏ நாங்க தனியா பிரிச்சு பேச மாட்டாரு எங்க. அதே மாதிரி நாங்க என்டிஏ கூட்டணி தான். நாங்கள் மத்தியில வந்து மாநிலத்தில் அமைச்சராக இருக்கிறோம். நாங்களையும் பங்கு பெறுகின்றோம். என்டிஏ கூட்டணி தான். அதனால பல நல்ல திட்டம் இப்ப வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஊழலற்ற ஆட்சி மக்கள் பொதுவாக, அதாவது மேல வந்து மத்திய அரசாங்கமும் ஊழலற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. வெளிப்படைத்தன்மையோடு ஆட்சி நடத்துகின்றோம். ஊழலற்ற ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த புதுவை மண்ணினே பாண்டிச்சேரி இது காங்கிரஸ் கட்சி ஆளும்போது எந்தவித வளர்ச்சியும் கிடையாது. ஊழல் மிகுந்த ஆட்சி. அதனால்தான் துரத்திட்டாங்க. காணாமல் போகின்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி தான் இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் மண்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை ஒவ்வொரு மாநில கட்சிகளிடம் சென்று 5 இடங்கள் தாருங்கள், 10 இடங்கள் தாருங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அத்தகைய நிலைமையில் இல்லை. மாநில கட்சிகள் எங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சமா நிச்சயமாக வந்து ஓட்டினுடைய தேர்தல் வாக்கு வங்கியினுடைய சதவீதம் உயர்த்தப்படும். நாங்களும் வெற்றி பெறுவோம். ஏன்னா புதுவை மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாது, வேறுன்ற முடியாது என்றெல்லாம் சொல்லுகின்ற காலகட்டத்தில் நாங்களும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் பங்கு புரிந்து கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவிலும் ஆட்சி புரிந்தோம். இப்போது வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கர்நாடகாவில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அடுத்ததாக தெலுங்கானா. தெலுங்கானாவிலும் எங்களுடைய வெற்றி சதவீதம் உயரும். அதாவது வந்து ஒவ்வொரு ஈவன் வந்து இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கூட ஆம்புலன்ஸ் இருக்கு, சரியான முறையில் பயன்படுத்தி. நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒருத்தர் வந்து அந்த ஒரு ஃபண்ட் மூலமா கிட்டத்தட்ட 20 வேன் வாங்கி கொடுத்திருக்காங்க. நேத்துல முந்தானத்து நீங்க போய் எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துங்க. அதாவது வந்து அதில் இருக்கின்ற போன் நம்பர் வந்து நம்முடைய நலவழித்துறையால் கொடுக்கப்பட்ட ஏன் அது என்ன இருக்கு நானே கேட்டு விசாரிச்சு உங்களுக்கு சொல்றேன். நடவடிக்கை நானே எடுக்க சொல்றேன். தவறா பேசுறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் மிக தவறான கருத்துக்கள். அதாவதுங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, திட்டங்கள் என்ன செய்திருக்கின்றோம் சொல்லிதான் நாங்க ஓட்டு கேட்டு இருக்க போறோமோ. அவசர அவசரமா செய்தி எதுவும் கேட்கல. ஏதோ செய்யறாங்க. மத்திய அமைச்சர் ஸ்கீம் அது. நீங்க இப்ப
பொறுமையா மத்திய அமைச்சர் அந்த நம்பருங்க வந்து மாத்தனவே ஒண்ணாகும். அதை நான் விசாரிச்சு சொல்றேன், விசாரிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், நான் விசாரிச்சு சொல்றேன். இப்ப கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்குவதற்கு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா 7.2 கோடி வாங்கி கொடுத்திருக்கோம். நேத்து வந்து சிஎம் கிட்ட அந்த செக் கொடுத்தாங்க, நீங்களும் அந்த போட்டோ எடுத்துட்டு போனீங்க, அது நிகழ்ச்சி வந்திருக்கு. அதாவது வந்து புதியதாக பஸ்கள் வாங்கப்பட்டு அது நேரோட்டம் விட்டுட்டாங்க. அதுக்கு முக்கியமான பெர்மிட் வந்த உடனே நிச்சயமாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். நம்ம அடுத்த கூட்டத்தில் வரக்குள்ள நான் உங்களுக்கு இது பதில் சொல்றேன். சிஎம் தான் பண்ணாங்க, ஆனா மோடி பண்ணலாங்க. சிஎம் போய் தொடங்கி வச்சாங்க, ஒப்படைத்தல். அதாவது வந்து தொடங்கி வைத்தல் ஒன்று, ஒப்படைத்தல் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த இது கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க் அப்படின்ற டைம் முடிஞ்சு அதை கொடுக்கறாங்க, அவ்வளவுதான். ஆதாரமற்ற செய்திகளுக்கெல்லாம் நான் போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவரு அவர் வந்து வேணாம்னு சொல்றதுக்கு எந்த வித ஆதாரமும் கிடையாது. நீங்க அவர் பெற்றில அவர் பெயரும் இருக்கின்றது, மேலிடம் அறிவித்தால் நிச்சயமாக அவர் போட்டிடுவார். கிடையாதுங்க, அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி பிரச்சனையிலே கிடையாது. அதாவது என்ன காரணம்னாங்க, நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், வளரக்குள்ள புதியவர்களும் வராங்க, பழங்களும் வராங்க. எப்பயுமே வந்து மாமியார் மருமகளுக்கு தான், மாமியார் மருமகளை ஒத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான். அது என்ன அர்த்தம்னா, நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். போதுமாப்பா, சார்ந்ததெல்லாம் போதுமா? நம்முடைய 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 இங்கே பாண்டிச்சேரியுடைய நாராயணசாமி நம்மது.